நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய வாகனம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 450 கிராம ஊராட்சிகளிலும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் வட்டம் கடம்மன்குளம் மற்றும் நக்கலக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தூய்மை பாரத உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். அவர்களுக்கு மத்திய அரசின் அஞ்சல் நிலையங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்களான செல்வமகள் மற்றும் ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இது குறித்து கடம்பன்குளம் ஊராட்சி மன்ற தலைவி சுப்புலட்சுமி ஜெகதீசன் நம்மிடம் தெரிவிக்கையில், வந்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம்ங்கிற வேன் வந்தது. அதன் மூலம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி எல்லா விஷயங்களையும் எங்கள் மக்களுக்கு வந்து நல்லா தெளிவாக சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா திட்டம், எஸ்பிஎம், அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன ஸ்கீம் வருதோ அதை பற்றி எல்லா விதமான சந்தேகங்களையும் எங்கள் மக்களுக்கு நல்லபடியாக தீர்த்து வச்சாங்க. இதேபோல் விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அறிவியல் பூர்வமாக விவசாயம் செய்து அதிக லாபம் ஈட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும் செயல் விளக்கமும் காண்பிக்கப்பட்டது. இது குறித்து நக்கலக்கோட்டை விவசாயி பழனிசாமி தெரிவிக்கையில், நமது லட்சியம் வளர்ச்சி அந்த பாரத் வந்து ஆஃபீஸில் வந்தாங்க. வந்து இந்த பல நலத்திட்டங்கள்லாம் சொன்னாங்க. அதனால் இத்தனாங்க அது இது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதன் மூலம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை பறந்து அடிக்கிற மிஷின் வந்து காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அது நாங்கள் அடித்தோன்னா லேட்டாகும், அது வந்து வேகமாக அடிச்சிடலாம். அதே பிற போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்து அவங்களும் சொன்னாங்க, நல்லா நலத்திட்டங்கள் சொன்னாங்க, அது எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இதே ஊரைச் சேர்ந்த பெண் விவசாயி தவசிமுத்து தெரிவிக்கையில், நான் 3 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் மோடி ஐயா அவங்க வந்து கிசான் திட்டத்தில் கொடுக்க 6000 ஏதோ விதையோ முதல் சட்டி போடுறதுக்கு இவ்வளோ உழுகிறதுக்கு கொடுத்து உதவுறாங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கு. இந்நிகழ்ச்சியில் புகையில்லா சமையல் அறையை உருவாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள உஜ்வாலா திட்டம் குறித்தும் பாதுகாப்பான முறையில் சிலிண்டர் பயன்படுத்துவது குறித்தும் IOC முகவர் பெருமாள்சாமி பயனாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.